குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்காக அவங்க முழிச்சுட்டே இருப்பாங்க நல்ல வேளை எல்லாரும் தூங்கிட்டாங்க நம்ம போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் பாட்டியும் தாத்தாவும் தூங்கிருப்பாங்களா அவங்களா அப்பயே தூங்கிருப்பாங்க குழந்தை எனக்காக முழிச்சுட்டு இருந்தாலும் இருப்பாங்க கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வருவோம் இப்பதான் முதல் தடவை ஒரே வீட்டுல தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு வரலாம் என்னது இது குழந்தை தூங்கிட்டாங்க போல இருக்கே நான் வரேன்னு சொன்னதை மறந்துட்டாங்களா இப்படி தூங்கிட்டு இருக்காங்க என்ன குழந்தை இவ்வளோ கொரட்டை விடுறாங்க ரொம்ப டயர்டா இருக்காங்களோ குழந்தை தூங்கிட்டீங்களா குழந்தை நான் மறந்துட்டீங்களா நான் போகட்டுமா நிக்கட்டுமா குழந்தை குழந்த நிக்கட்டுமா போகட்டுமா நீல கருங்குயிலே சோலை கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா

குழந்தை தூக்கம் வருதா நான் பாட்டு பாடணுமா நான் உங்க கூட பேசலான்ல வந்தேன் இல்ல மாணிக்கம் நான் உங்க பாட்டு கேட்டதே இல்ல எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படியே குழந்தை நான் உங்களுக்காக பாடணுமா உங்களுக்கு பாட்டு தான் பிடிக்கும்னா நான் உங்களுக்காக பாடுறேன் குழந்தை நான் கூட உங்க கூட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன் நீங்க பாட சொல்றீங்க அதனால பாடுறேன் பாடுங்க மாணிக்கம் நீங்க பாடினதா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்க சரி குழந்த நான் பாடுறேன் உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்னது இது மாணிக்கம் இங்க வந்து நிக்கிறாரு நானே நினைச்சு ஓனர் எழுப்பப்படுறாரா பாக்கலாம் என்னதான் பண்றாருன்னு ിൽ കതിരും സായും മടിയിൽ സായ്ന്ൂങ്കടാ പൂമിയാവും തൂങ്ങും പോും പൂവൈ നേയും തൂങ്കടാ മലരൻ കാതൽ പണിക്ക് തരും എൻ മനതി കാതൽ തരിയുമാണ വാർത്ത കോടിൽ കണ്ട தூங்க வைக்க பாடினேன் நான் தூக்கம் இந்தி பாடினேன் என்னது இது மாணிக்கம் ஓனருக்கு தாளாட்டு பாடிட்டு இருக்காரு அட கடவுளே பாடுங்க உங்க பாட்டை கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் இது என்னது இது ஓனர் யாங்க ஒருல மெமிக்கேர் பண்ணுது ஆ என்ன நடக்குங்க இருங்க குழந்தை நான் பாடுறேன் தென்றலே தென்றலே ஹலோ எஸ் ஸ்மி என்னது இது குழந்தை பின்னாடி பேசுறாங்க என்ன குழந்தை இவ்வளவு நேரம் பெட்ல படுத்திருந்தீங்க பாடு பாடுன்னு சொன்னீங்க பாடினாதான் தூக்கம் வரும்னு சொன்னீங்க எப்படி குழந்தை வெளியே வந்தீங்க பறந்து வந்தே தெரியாது ஐயோ அந்த குழந்தை முதலே வந்துட்டா உங்களுக்கு நம்ம தூங்குற மாதிரியே நடிச்சிருவோம் நீங்க நாகருங்க மணிக்கம் நான் முதல்ல ஓனட்ட பேசிட்டு வரேன்

ஆமா ஓனர் தான் படுத்திருக்காங்க குழந்தை உங்க ஓனர் தூங்கி தானே இருக்காங்க குழந்தை நீங்க தான் எப்படி நாட்டி நின்று பாட சொல்லி கேட்டீங்களா கண்டுபிடிக்கல நான் இல்ல என் குரலுக்கும் இவ்வளவு குரலுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா மணிக்கம் ஓனர் தான் குரலை மாத்தி மாத்தி பேசி உங்ககிட்ட பாட்டு கேட்டிருக்காவ நீங்களே என்னமா நேர் விருப்பம் மாதிரி பாடிட்டு நிக்க மணிக்கம் எனக்காக ஒரு நாள் ஒரு பாட்டு பாடி இருக்கலாம் மணிக்கம் குழந்தை நான் உங்களுக்காக தான் பாடினேன் குழந்தை போங்க மணிக்கம் என்ன ஏமாத்திட்டீங்க எங்க டோப்பா உனக்குமே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிய ஓனர் உனர் நடிச்சாலும் போதா எழும்பி தொலைங்க முதல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்க உனார் குழந்தை முதல் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் இருக்கு எழும்பி தொலைப்போம் என்ன என்ன பிரச்சனை உனக்கு தூங்காம ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து எழுப்பியலையா என்ன உனார் உங்க மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கியா நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு அவர் என்ன ரேடியோவா அந்த பாட்டு இந்த பாட்டு திருப்பி திருப்பி வச்சு கேட்டுக்கிட்டு பாட்டு ஏன் உனார் நான் என்ன அவர் படுத்துற நேரத்துல எழுப்பி எனக்கு வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டனும் அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டே வந்து நின்னாரு சரி நம்மளுக்காக ஒரு பாட்டு பாடுறது மாதிரி பாடுச்சனே இதுல ஏன் குரல்ல டப்பிங் வேற கொடுத்துறியா அப்படியே அந்த தொண்டக்குள்ளே நசுக்கிறேன் பாருங்க கொய்யை எடுத்து தோளம் உதவி பாட்டு தானே கேட்டை என்னமா அவரை கூட்டிட்டு வாரண மாதிரி எது கேக்குறீ இருக்கு ஓனர் என்ன அப்படி வேற ஆசை இருக்கு உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு நீங்க அம்மா எனக்கு எல்லாம் தெரியும் எதுக்காக இன்னே அவர் அவர் யாரு உங்களுக்கு வராரு என்கிட்ட பேச தான் வந்திருக்காரு உங்ககிட்ட இன்னே என்ன பேசி வேண்டி நான் கேக்கேன் ஓனர் லவர்ஸ் அப்படி இப்படி பேச தான் ஜீவா இதெல்லாம் நீங்க பார்க்கலாமா லவர்ஸ் என்ன ரெண்டு மணிக்கே பேச வேண்டிய நைட் ஒழுங்க போய் படுத்துற எல்லாம் அவ்ளோதான் உங்க மாமியாரவே எழுப்பி கூட்டிட்டு வந்துருவேன் அய்யோ வாங்க மாட்டேங்க ஓடிடலாம் அவர் பயண வச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு தூக்கத்தை எடுத்துக்கிட்டா ரெண்டு மறுபடியும் தூங்கி தொலைப்பா தூக்க வருமா வராம போமோ தெரியல ரெண்டும் தூங்க போச்சா என்னமே எங்கேயா உட்காந்து கதை விடுவோம் தெரியல இன்னும் ஒழிஞ்சு போட்ட காலையில பாத்துக்கிடுவோம் குழந்தை நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா நமக்கு தூக்கமே வர மாட்டீங்களா ஆமா மணிக்கும் பேசிட்டே இருந்தா தூக்கமே வர மாட்டேங்க இப்படிதான் ஒரு நாள் விடியது வரைக்கும் பேசிட்டோம்ல போன்ல ஆமா குழந்தை உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல இப்ப மணி என்ன இருக்கும் மணிக்கும் ரொம்ப நேரம் ஆயிட்டு குழந்தை எப்படியும் எனக்கு கொஞ்சம் நேரத்துல விடிஞ்சிரும் நினைக்கேன் ஐயோ அப்படின்னா போய் படுப்போமா அதனால எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்க மேல கோவ போகவே போவே இல்ல மணிக்கும் என்னாச்சு குழந்தை நீங்க இது வரைக்கும் எனக்காக ஒரு பாட்டு கூட பாடல தெரியுமா ஆனா எங்க ஓனர் மட்டும் தூங்க வைக்க பாடி இருக்கீங்களா மணிக்கம் குழந்தை அது உங்களுக்காக பாடின பாட்டு தான் குழந்தை உள்ள உங்க ஓனர் தான் படுத்திருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அந்த கட்டில நீங்க படுங்க நான் சொல்லிட்டு போனேன் கொஞ்ச நேரத்துல நானும் வரேன்னு தான் சொன்னேன் அதுக்குள்ள தூங்கிட்டீங்க போலன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து எழுப்புனேன் குழந்தை அங்க ஓனர் படுத்திருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல குழந்தை சரி சரி இருக்கட்டும் ஆனா நல்லா பாடுறீங்க மணிக்கம் எனக்காக பாட மாட்டீங்களா உங்களுக்காக தானே குழந்தை ஒரு கச்சேரியே பண்ணிருவோம் பாடவா இல்ல இல்ல இப்ப விடிஞ்சிருச்சு நாளைக்கு பாடலாம் ம் சரி குழந்தை

புதிய <laughs> கேளவி எத்தனை வயசு வரைக்கும் அப்படியே பாட்டி இளமையா இருந்தா எனக்கு என்ன காலையில பச்சளை அரைச்சு கொண்டு வந்துட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்கு ஆமா பாட்டி ரொம்ப நல்லது நீங்க மத்த வீட்டுல கொண்டு போய் கொடுங்க போங்க ஆன் சரிமா குடிச்சிரு சரி பாட்டி ஒரு சொட்டு கூட வைக்க மாட்டே குடிச்சிருவேன் ஆன் சரி சீ ஒரு கிளாஸ் பால் 1000 ரூபாய்னா தேதி எடுப்ப அவள நானே என் புள்ளையள விடாம காபியும் பாலும் குடிச்சி வளந்துறோம் இங்க வந்து பார்த்தா ஒரு கிளாஸ் பால் கூட கிடையாது காபியும் கிடையாது அருகம்புல் சூஸ் குடிக்கமா சூஸ் சீ போய் தல இதெல்லாம் யார் குடிப்பா